மக்களுடைய இதயங்களில் என்றைக்கும் நிறைந்திருக்கக்கூடியவர். காரணம், காற்றிலே கலந்து விட்டார். ஆனால் அவர் பாடிய கீதங்கள் அத்தனையும் காற்றிலே கலந்திருக்கிறது. அவரை என்றைக்குமே டிஎம்எஸ் ஐயா அவர்கள், நான் வந்து அவரை திரையிலே ஒரு தர டிக்கெட் எடுத்துட்டு தரையில் உட்காந்து பார்த்து ரசித்த ஒரு ரசிகன். டிஎம்எஸ் ஐயாவோட குரலை பற்றி சொல்லணும்னு சொன்னால், அது வந்து ஒரு வெண்கல குரல், எந்த காலத்திலும் அழியாத ஒரு குரல். அவரை நான் சவுந்தரராஜன் ஐயா என்று அழைக்க மாட்டேன். அவர் ஒரு சங்கீதராஜன். அந்த சங்கீதத்துக்கும் சாகித்யத்துக்கும் தமிழை இப்படித்தான் உச்சரிக்க வேண்டும் என்று தமிழை உச்சரித்த காரணத்தால் தமிழ்தாயே, அவர் திருவாயால் அந்த தமிழை உச்சரிக்கும் போது தமிழ்தாயே காதுகளில் விழுந்திருக்கிறார், ஆக மகிழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாடகன், முருக பக்தன். கல்லானாலும் நான் திருச்செந்தூர் கோயிலில் தான், ஐயோ மண்ணானாலும் நான் திருச்செந்தூர் கோயில் மண்ணாவேன் என்று பாடி அந்த நான் ஒரு ஒரு மாபெரும் முருக பக்தன். அவர் ஒரு அருணகிரிநாதராக நடித்தாலும் சரி, அவர் திருப்புகூட பாடினாலும் சரி, எந்த புகழை பாடினாலும் சரி, ஒரு முருக பக்தனாக எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் வந்து நடிகர் திலகம் மறைந்துவிட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்றாலும் சரி, மறைந்துவிட்ட மக்கள் திலகம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் என்றாலும் சரி, இரண்டு திலகங்களுக்கும் இவருடைய குரலால், தன்னுடைய குரல் வளர்த்தால் அவருக்கு பாடினா அவர் பாடின மாதிரியே இருக்கும், இவரு பாடினா இவர் பாடின மாதிரியே இருக்கும். ஆனால் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அண்ணனுக்கு பாடினா அவருக்கு பாடின மாதிரியே இருக்கும், ரவிச்சந்திரன் சாருக்கு பாடினா அவருக்கு பாடின மாதிரியே இருக்கும். ஒரு புதிய கலைஞனுக்கு ஒரு ஒரு தலை ராகம் என்று ஒரு படம் எடுப்பதற்கு 400 ராசி இல்லா ராஜா என்ற ஒரு ஒரு பாடலை ஏற்றி வந்த ஒரு தன்னுடைய ரசிகன் ஒரு இசையமைப்பாளராக ஆன போது அந்த ரசிகனுக்கு செவி சாய்த்து அதை பாடி கொடுத்த ஒரு அற்புதமான கலைஞர். என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது என்பதை பாட வேண்டும் என்று சொன்னபோது, ஒரு கலைஞனாக ஆரம்பத்தில் பாட மறுத்தாலும் அன்றைக்கு பாடினாயே, என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது என்று அன்றைக்கு பாடி, இனி 1979 பாடி 80 என் படம் வெளியாகி ஒருதலை ராகத்தில் உதயமான நான் இன்றைக்கு ஒருதலை காதல் எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். நேற்று இரவு கூட விடிய விடிய சன் டிவியின் அமல் சூப்பர் குடும்பத்தின் படப்பிடிப்பு காலையில் இரவு முழுவதும் நடந்து காலையில் தான் முடிந்தது, பொழுது விடிந்தது. ஆனால் உன் கதை முடிந்தது என்பதை எண்ணிய போது நான் இன்னும் உறங்கவில்லை, எனக்கு கண்களில் வரவில்லை உறக்கம். காரணம், இறைவா உனக்கு ஏன் இல்லை இரக்கம், இந்த இசைக்கலைஞனை ஏன் அவன் கதையை இப்பொழுது முடித்தாய், இன்னும் வாழ வேண்டிய ஒரு மாமனிதன். கடந்த ஆண்டுதான் அவருக்கு விழா எடுத்தார்கள், அந்த விழாவில் சென்று பேசினேன். விஜயராய் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை, அவருடைய கடைசி டாக்குமெண்ட்ரி, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்தார். அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்த போது என்னிடத்தில் வந்து, நான் அன்றுதான் டிஎம்எஸ் ஐயாவை சந்தித்து மனம் விட்டு பேசிவிட்டு அவரை பற்றி அந்த பேட்டி கொடுத்திருந்தேன். அவரை பற்றி பேட்டி அல்ல, அவர் வாழ்ந்த வாழ்க்கையே அவரை நான் ரசித்த விதத்தை அப்படியே கொடுத்திருந்தேன். அது தொலைக்காட்சியிலே வந்திருந்து அதை அவர் பார்த்திருந்தால் இன்னும் அவருடைய ஆத்மா அதிகமாக சாந்தி அடைந்திருக்கும், அவ்வளவு அகமகிழ்ந்திருப்பார். எனக்கு பாடின மனிதன் தமிழ்நாட்டிலேயே யார் அவருடைய பாடல்களால் என்றைக்கும் அவருக்கு இன்றைக்கு இறந்து விட்டார் என்று நான் நினைக்கவில்லை. காரணம், சாகாவரம் பெற்ற கலைஞன், சாகாவரம் பெற்ற கலைஞன். காரணம், அவருடைய பாடல்களால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞனாக இருப்பார். எப்படி என்றால், முருகனுடைய பாடல் என்றாலும் அந்த பாடல் அது ஒழிக்கும், மக்கள் திலகம் பாடிய பாடல் என்றாலும் அவருக்காக பாடிய பாடல்களை அவர் ஒழிப்பார், நடிகர் திலகத்தின் பாடல் என்றால் காதல் தோல்வியா, யாருக்காக இது யாருக்காக என்று குரல் கொடுத்தால் காதலில் தோற்ற நெஞ்சம் அத்தனையும் உருகாமல் இருக்குமா, இரண்டு மனம் வேண்டும் என்று அவர் வசந்த மாளிகையில் பாடிய பாடலை இன்று வரை யாராவது மறக்க முடியுமா? இவ்வளவு தத்துவ பாட்டா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரு என்று பாடிய கலைஞா, உனக்கே இந்த பாடல் ஒழிக்கப் போகிறதா? ஆனால் நீ இந்த மண்ணை விட்டு மறையலாம், தமிழ் ரசிக பெருமக்களின் உள்ளங்களை விட்டு மறையவே மாட்டாய், நீ நிறைந்திருப்பாய், உன்னுடைய பாடல்கள் காற்றிலே நிறைந்திருக்கும், காற்றிலே ஒழித்து கொண்டிருக்கும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு குரல் கொடுத்த நீ, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு குரல் கொடுத்த நீ, எத்தனையோ புதிய கலைஞர்களுக்கெல்லாம் குரல் கொடுத்த நீ,
நூலுமில்லை வாழுமில்லை வானில் பட்டம் விடுவேனா என்று நான் எழுதிய பாடலுக்கு உயிர் கொடுத்தவரே. அமைதிக்கு பெயர்தான் சாந்தி, அந்த அலைகளில் ஏதடி சாந்தி என்று என்னுடைய பாடலை, அந்த சாந்தியை அத்தனை சாந்தி உச்சரித்தாயே, உன் ஆத்மா அடைய வேண்டும் சாந்தி சாந்தி சாந்தி. அத்தனை தமிழ்நாட்டிலே கண்ணதாசன் என்றாலும் சரி, வாலி என்றாலும் சரி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்றாலும் சரி, எத்தனை இளம் கவிஞர்களது அத்தனை கவிஞர்களுடைய இந்த டிராஜன் மட்டும் இல்ல, அத்தனை கவிஞர்களுடைய பாடல் வரிகளை தமிழை சரியாக உச்சரித்த ஒரு தமிழ், தமிழை வாழ வைத்த ஒரு தமிழ் பாடகன் மறைந்து விட்டான் என்று சொல்லும்போது உண்மையிலேயே அவருடைய அவரை இழந்து விட்டு அவருடைய குடும்பத்தார் மட்டும் வாடவில்லை, இந்த தமிழ் திரையுலகமே இன்றைக்கு வாடி நிற்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தார் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.